காய்களா வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்டோன் கேமிங் சேனல் இறையான வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த கோபுரா ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க அது இல்லாமல் என்னென்னலாம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுறாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயிலாக வந்து பார்த்தலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இன்குபேட்டர் பண்டல் என்ன அப்படிங்கிறது நேற்று சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அந்த ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று காமிக்கலை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் டீடைலாக வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்குபேட்டர் பண்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அதாவது தார் மாறாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டாக வந்து பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செட் பண்ணி விட்டுங்க அப்போ நம்ம டெய்லி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வந்து விழும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிக்கலாம் ரைட் ஓகே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரா ஈவெண்ட் எப்போ வரும் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதாவது வந்து இன்னும் நமக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து வந்துடும் அந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்து நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கட்டானா ஸ்கின் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோபுரா ஈவெண்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் ஃபீல்டா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது மேபி எனக்கு தெரிஞ்சு கட்டானாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிவர்ஸாக தரக்கூடாத வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குளோவால் ஸ்கின்னை வந்து பாருங்க என்னடா இது எல்லாமே பாம்பு வடிவத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்களேன்னு நினைப்பீங்க இந்த ஒரு குளோவால் ஸ்கின்லாம் கேம் விளாண்டுட்டு போய் திடீர்னு முன்னாடி அவனா போட்டு விட்டானா வந்து பாருங்க பயங்கரமாக வந்து இருக்குது ரைட் ஓகே அதான் வந்து இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வெப் இவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக் ஸ்கின் வந்து பாருங்க அதாவது நேரத்துக்குள்ள வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் இந்த ஒரு பைக் ஸ்கின் வேற லெவலில் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உள்ள பைக் ஸ்கின்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுதான் வந்து இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்னு வந்து நினைக்கிறேன் ஏன்னா நீங்களே வந்து பாருங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்க வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் செக்ஷனில் வந்து கமாண்ட் பண்ணுங்க இந்த பைக் ஸ்கின் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ரைட் ஓகே அதுக்கப்புறம் இதுதான் லெவல் ஒன் எம்பி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் எதில் கொண்டு வர்றாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபேடட் வீல் தான் கன்ஃபார்ம் அதாவது நூறு சதவீதம் ஃபேடட் வீலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருவாங்க எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஃபேடட் வீலில் குறஞ்ச டைமண்டில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த எவல்யூஷன் ஸ்டோனு கொடுத்து இதை அப்டே அப்கிரேட் பண்ணணும்ல அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாடாக இப்போ டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிடிங்கிட்டே இருப்பாங்க இது ஃபஸ்ட் லெவலு ஃபஸ்ட் லெவலில் பார்க்கும்போது ஏதோ போக்கர் எம்பி அந்த ரெட் கலர் இருக்கலாம் அந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாக தான் வந்து இருக்குது இது வந்து தேர்ட் செகண்ட் லெவல்னு நினைக்கிறேன் தேர்ட் லெவல் கொஞ்சம் எஃபெக்டாக இருக்குது வேறு ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கிடையாது இதுக்கு என்னென்ன பவர் அப்படிங்கிற ஆனால் அப்கிரேட் பண்ணக்கப்புறம் அந்த ஒரு அமௌண்ட்டு இது எல்லாமே வந்து தர்றாங்க இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்னை ஈஸியாக எடுத்துரலாம் ஆனால் அந்த அப்கிரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்வாங்க ரைட் ஓகே அதுக்கப்புறம் நமக்கு தரக்கூடிய ஒரு ஃப்ரீ ரிவார்டு என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஒரு பேன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்றது எஃபெக்ட்லாம் எதுவுமே இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது லாகின் ரிவார்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி எடுக்கிற மாதிரி கூட இந்த ஒரு பேன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா தர வாய்ப்பு நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கட்டானா ஸ்கின் இந்த ஒரு கட்டானா ஸ்கின் எதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து தெரில ஆனால் ப்ளூ கலரில் இருக்குது நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஒரு கட்டானா ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்கில் வந்து வரப்போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எமௌண்ட்டை வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கல இந்த ஒரு எமௌண்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நேற்று வீடியோவில் காமிக்க முடியல அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஷாம்போ கனி கார் ஸ்கின்னு இது வந்து பாருங்கள் அல்டிமேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ஒரு கோல்டன் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம வச்சு தள்ளி வச்சிடலாம் இதை எடுத்தால் வந்தால் நம்ம கெத்து அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துடுவாங்க அந்த ஒரு கெத்து நமக்கு வேணுமா அதெல்லாம் பார்த்திங்கன்னா குறையான டைமண்ட் அதாவது வந்துன்னா ஏதாவது பத்து ரூபாய்க்கு ஆஃபர் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் என்ன எந்த மாதிரியான ஈவெண்ட்டில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா தெரியல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புதுசாக கொண்டு வந்த ஒரு எமௌண்ட்டு இந்த எமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோபுர ஈவெண்ட்டுக்கு தான் கொண்டு வராங்க ஆமாம் கன்ஃபார்ம் கோபுராயம் வந்துட்டு அதான் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணுமோ அந்த ஒரு பாம்பு வந்து வந்து நின்றுச்சு அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிம்பிள் ரைட் ஓகே பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேரக்டருக்குள்ளே ஃபுல் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்ச சர்வரில் எல்லா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வில்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது இந்த ஒரு கேரக்டர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டலோடு சேர்த்து ஃபேடட் வில்லில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஃபேடட் வில் அப்படிங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல தான் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நம்ம பாக்கமோனோட சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் ஒரு புதுசாக ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃப்ரீயாக தரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மையாக பொய்யா ஃப்ரீயாக எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வேணா சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்குபேட்டர் காஸ்டியூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிருந்தேன் வேற லெவலில் இருக்குங்க எஃபெக்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாம்புலாம் போகிற மாதிரி ஆகிற முடி தான் வேற லெவல் அல்டிமேட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரா ஈவெண்ட்டை முன்னிட்டு தான் வரப்போகுது நெக்ஸ்ட் இன்குபேட்டர் கன்ஃபார்ம் இந்த ஒரு பண்டலாக தான் வந்து

மாதிரி காஸ்ட்யூம் வந்து பாருங்க அடா பாவிகளா வேற லெவல் வந்து கொடுத்துருவாங்க இந்த ஒரு காஸ்டியூமும் அந்த இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தத விட இது அல்டிமேட்டாக இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல ஆதி காலத்தில் எப்படி வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்ல உள்ள அந்த ஒரு பண்டலு இது வந்து பாருங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி தனியாக மாஸ்க் கொடுத்துருக்காங்க தலையில மாட்டுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஒரு இன்கியூபேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது நீங்கள் எந்த இன்குபேட்டர் நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அதாவது இந்த ஒரு இன்குபேட்டர் நல்லா இருக்கா இல்லை அந்த ஒரு கோபுரா இன்குபேட்டர் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு அது நல்லா தான் இருக்குது பட் இருந்தாலும் இது ஆல்ரெடி அதாவது எப்படி சொல்கிறது ஓல்டில் எப்படி நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி அதாவது வெரைட்டி வந்து கொடுத்தாங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்படி யோசித்து ரெடி பண்ணியிருக்காங்க இது ப்ளூ கலர் அடுத்து நெக்ஸ்ட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரு அந்த ஒரு க்ரீன் கலரை வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரீன் கலரு ரைட் ஓகே கோபராஜோடு சொன்ன மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு நாள் எல்லாரு ஒரு நாள் அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸும் இருக்குது அதுக்கப்புறம் டைமண்ட் பிடுங்கிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது டைமண்ட் பிடுங்குற மாதிரி இல்லாமல் இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாகுமா நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரீன் கலரு ரைட் ஓகே அதுக்கப்புறம் என்ன கலர் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கலர் கலராக தானே இருக்கும் வேற என்ன இந்த ஒரு கலர் தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ஒரு கலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு அதாவது ஏழைக்கேற்ற எல்லூருண்டம்பாங்கல்ல அந்த மாதிரி நம்ம எடுக்க கூடியது ஏதாவது ஒரு ஸ்டோனு எல்லாம் ப்ளூ பிரிண்ட் எதுவும் உளுந்துருச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து தட்டி அப்படியே எடுத்துக்கிட முடியும் எடுத்துட்டு நானும் அந்த இன்குபேட்டர் காஸ்ட்யூம் வச்சிருக்கேன்டா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கலாம் அந்த வகையில் இந்த ஒரு பண்டல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க ரைட் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோபுரா ஈவெண்ட்டை பற்றின அப்டேட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து கொடுத்துருக்குறேன் மேபி நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான அப்டேட் வேணும் அப்படிங்கிறத மறக்க வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு பண்டலை பாருங்கள் என்னையா இது நானும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு இப்படிலாம் பண்டல் வரப்போகுது அப்படின்னு வெறும் பிக்சர் மட்டும் கிடச்சிச்சு நான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பலை அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபயர் காரங்க அஃபீஷியல் லீக்கரே வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணிட்டாங்க இந்த பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கார்ட்டூன் நினைக்கிறேன் எனக்கு வந்து சரியாக தெரில உங்கள் யாருக்காவது இந்த பண்டலை பற்றி ஏதாவது தெரிஞ்சுச்சு அப்படின்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு பண்டல் மட்டும் இல்லாமல் இன்னொரு பண்டலும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படி என்ன பண்டல் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஒரு பண்டல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பண்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க நான் வந்து பார்க்கும்போது என்னடா இது பண்டல் ரெண்டு பண்டலும் எல்லாமே வித்தியாசமாக வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னு தான் வந்து நினச்சேன் அதாவது இந்த பண்டல் பேர் ஏதோ ஒரு பண்டல் நினைக்கிறேன் என் பண்டல் பேர்லாம் வந்து ஒன்றும் சொல்லலை இருந்தாலும் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை மணி தண்ணி இருக்கல அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் உள்ளதா இல்லை ஏதோ கார்ட்டூனில் உள்ளதான்னு தெரியல அந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு வந்து தெரியுது ரைட் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பண்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போகுது அந்த வகையில் இந்த ஒரு பண்டல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கோங்க இது ஒன்று அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதே பண்டலை வந்து பார்த்திங்கன்னா விட்றாங்க பின்னாடி பார்க்கும்போது ஏதோ ஒரு சிம்பிள் ஏதோ ஒரு குளோவாலில் இருந்த சிம்பிள் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது அடுத்த கொலாபிரேஷனாக இருக்குமா இல்லை இதே கொலாபிரேஷனில் கொண்டு வர போகிறாங்களா என்னங்கிற வந்து பார்த்தீங்கன்னா தெரியல ரைட் ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குள்ளே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிட்டேன் இந்த பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துக்கோங்க இது ஃபீமேல் பண்டலு ரைட் ஓகே நம்பா அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வருது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ரைட் ஓகே நண்பா டாட்டா பை பை யூ இது உங்கள் மாதிரி